ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் மீ. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கும், பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். ரைடு தான் டே ஒன் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ இது விளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டே ஒன். ஆ, கோப்ரோ எல்லாம் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மைக் வேலையை கட்டிடுச்சு. ஸோ இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா தேராதூம்லேருந்து சிட்டி விட்டு வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெரியுமா, நியூ தேரிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிட்டி விட்டு வெளியே போகிறதே ரொம்ப காண்டாக இருந்தது, வரும் செம்ம டிராஃபிக்காக இருந்தது சிட்டிக்குள்ளே. ஸோ பெட்ரோல் போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். என் வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டுருந்தே பிரேக்கே பிடிக்கல, அடித்தானே அப்படியே வழுக்கிக்கிட்டே போச்சு வண்டி. ஸோ இது அடுத்தடுத்த கிளிப்பில் வந்து வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன், வாய்ஸ் இருக்கும். ஸோ இது எடிட்டிங் தான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை கிளிப்பில் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ட்ரிப் பேக்கேஜ்லேயே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் வந்து ஃப்ரீ. பெட்ரோல் போடுறதுக்காக லைனில் அப்படியே நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. பின்னாடி இருக்க மெக்கானிக் வந்துட்டு பைக்கை சும்மா செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கோம். மெக்கானிக் வந்து பார்க்குறேன்ருக்கார் அந்த பிரேக்கை. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து ஏபிஎஸ் தான், அதனால் விட்டு விட்டு தான் அடிக்கும் அப்படின்றாங்க. என்னன்னு தெரில. பைக்கில் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃப்ரண்ட் பிரேக் டேரக்ட் டேரக்குன்னது பேக்கில் அப்படின்னு தெரில. கியர் ஷிஃப்ட்டும் அதேமாதிரி தான் இருக்குது. பிஎஸ் 4னால் கியர் ஷிஃப்ட்டு ஹார்டாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏதோ சொல்கிறாங்க பைக் கொடுத்தவங்க, அதனால் கேட்டுக்க. சரி ஓகே, நான் கிளம்புறோம். ஓகே ப்ரோ. நான் கொஞ்சம் டிராஃபிக்கே இல்லாத இடத்துல போய் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். இங்கே சத்தியமாக முடியல, வெயில் அதிகமாக இருக்குது. என்னடா ஹில் ஸ்டேஷன் வந்தால் குளிர்னு பார்த்தா ஓர வெயில் இருக்கு, ரொம்ப சிக்கம். ஓகே, வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து ஃப்ரெண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஐ மீன் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் காய்ஸ், இங்கே கோல்டாக இருக்குன்னு பார்த்தேன். சரி விடுங்க, கோல்டாக இருக்குன்னு அவங்க சொல்லலை, பட் ஆனால் கோல்டாக இருக்குன்னு நினச்சேன். ஒரு ஹில் ஸ்டேஷனில் செம்ம வெயில், எல்லாம் ஒரு லைனாக போயிட்டுருக்கேன். வாய்ஸ் நான் ஒழுங்காக எதனா காட் செக்ஷன் அண்ட போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரோட்லலாம் போனேன்னா நான் காலி ஆகிடுவேன் போல இருக்குது வெயிலில். ஐயோ பேசவே முடியல சுத்தமாக, அவ்வளோ காண்டா இருக்குது. இந்த வண்டி வர ஐயோ பின்னாடி ஹைடா. மைக் வாய்ஸ் ஒழுங்காக கேட்குதான்னு தெரியலையே. ஆங்கிள் நல்லா இருக்கா காய்ஸ், ஆங்கிள் நல்லாக்கான்னு சொல்லுங்கள். கேமரா ஆங்கிள் நான் இன்டர்செப்டாக அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வண்டியில் வைசர் வேறு இருக்குது, மறந்தே போயிட்டேன் நான். ஸோ ஆங்கிள் உங்களுக்கு ஒரு மாதிரி கோலாக தான் கேட்குவாங்க இதுன்னு தெரியும். ஆ, வி ஃபைனலி கேம் டு குட் ரோட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஹைவே, நல்ல ஹைவே இது. யார் அது அவ்வளோ ஸ்பீடாக போகிறது? ஸோ 3.5 mm ஜாக்கு கீழே ஊந்துடக்கூடாது.
எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரில. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா கவுண்ட் பண்ணுறதுக்காக நின்னோம். பாட்டு கேட்டால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. இப்போ இந்த மரம்லாம் இருக்கனால ஃப்ரண்ட் பிரேக் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். நாங்கள் ஏபிஎஸ் ட்ரிப் ஆகும் நாங்கள். அந்த வசதி சொன்னேன்னே டான் டான் பின்னாடி வராங்களா தெரியுதா? இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோல் கேட் உத்தரகாண்ட் வந்து. ஐயோ இந்த விலாகில் எப்போ போட போகிறேன்னே தெரில. ஃபஸ்ட் எடுத்த விலாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து அதை வந்து ஒழுங்காக பேசியிருக்க மாட்டேன். ஆக்சுவலி சென்னையில் எனக்கு வந்து விலாக் பண்ண மூடே இல்லை ஆக்சுவலி ஒழுங்காக. அதுக்கப்புறம் தான் நான் பேசியிருப்பேன். மிரர் தான் லூஸ் ஆகிட்டே வண்டி நல்லா தான் போதுவா. ஹிமாலயா கூட எடுத்துருக்கலாம் போல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் சொல்றதுக்கு பதில் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் ஹிமாலயா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, நிறைய ஊனம் சொல்லிருக்காங்க. திருப்பி நின்றுட்டாங்க. சரி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு செக்கிங்க தான் நின்று எத்தனை பேர் வந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கட் எடுத்தோம், அந்த கட்டினால வந்துட்டு பின்னாடி எல்லோரும் வராங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நின்று திருப்பியும் செக் பண்ணோம். ஐயோ ஹெல்மெட்டை மாத்திரம் திருப்பியும் என்னன்னு தெரியல. ஒன்றுமே ஹெவியாக ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. இந்த ஹெல்மெட்டு கையில் வச்சுக்கும் வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. இப்போ இது ஹெவியாக ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது ஹெல்மெட்டு. ஐயோ கொண்டாட கேமரா ஆஃப் பண்ணிட்டு பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. தூக்கம் வந்துருச்சு, பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. வெயிட் பண்ணுறேன், நான் போனதுக்கப்புறம் தான் நீ போனோம். பயங்கரமாக ஓவராக தூக்கம் வந்துச்சு.
வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நல்லாவே இருக்காது ஃபுட்டேஜும். இங்கே ஷேடு வரும்போது திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். என்ன சொல்லிட்ருக்காங்க, வண்டி வாபுலாவுது, தப்பாக சொல்லிட்டான் நினைக்கிறேன், வண்டி வாபுலாவில்லைன்னா வண்டி பயங்கரமாக வாபுலாவுது. கண்ட்ரோலபிள் தான், இன்டர்செப்டர் மாதிரி கண்ட்ரோல். கீர் ஏன் ஸ்ட்ரெக் ஆகுது, ஸ்ட்ரெக் ஆகுது நம்மளுக்குன்னு பார்த்தா கரெக்டாக வரும். நீங்கள் கீர் நல்லா ஸ்ட்ரெக் ஆகுது நம்மளுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 198 kilometers ஒன்று போனோம். சரி, வி ஆர் அட் த குட் ரோட்ஸ், காட் செக்ஷன் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சரி, இந்த காருக்காரனுக்கு என்ன பிரச்சனை தெரில, ஓவராக பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கோம். இது ஹார்ட் செக்ஷன்ல ஓட்டு போறோம். என் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல, நான் ஓபன் பண்ணிட்டேன். திருப்பியும் வெயில் அதிகமாயிடுச்சு காய்ஸ், ரொம்ப வெயில் அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு பிரிட்ஜ் கிராஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு கீப் ஆன் லெஃப்ட்லேயே போவோம். அது ரோட்லாம் வேற மாதிரி இருக்கு சார், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு வாய்ஸ் நல்லா கேட்கும், கோப்ரோ நல்லா வேலை செய்கிறப்பே வாய்ஸ்லாம் நல்லா கேட்கும். வியூலாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. நல்லா இருந்தா நல்ல நல்ல ஃபுட்டேஜ் வரும். ப்ளாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, மோட்டோ வ்ளாகிங் ஈஸியாக இருக்குது, ஈஸியாக பேசிகிட்டே போட்டு. இதே மாதிரி தாங்க மூணாவதுலேயே இருந்தது. ஐயோ காய்ஸ் ரொம்ப ஐயோ, இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் ஃபுல்லாகவே.
ஐயோ சூப்பராக ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரில. காய்ஸ் வெயிலாக தான் இருக்குது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா ஃபோட்டோ ஷூட் கொண்டேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் இங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அப்படியே போய் இன்ஸ்டாகிராம் பேஜை செக் இன் பண்ணிப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துக்குறேன், அதில் செக் இன் பண்ணுங்கள். இன்னும் 2.5 hours மேலே ஆகும் போல் இருக்குது. இன்னும் 80-90 kilometers இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலே போகிறதுக்கு. மேலே மீன்ஸ் எங்கே? ஐயோ ஊர் பேர் மறந்துடுனே. சரி அடுத்த ஸ்டாப்பில் நிற்கும்போது நான் சொல்கிறேன். ரோடில் பயங்கரமாக இருக்குது. என்ன ஒன்று சூடு அடிக்கிறது தாங்களே காய்ஸ். நான் பின்னாடி ஹைட்ரேஷன் பேக் வச்சுருக்கேன். ஹைட்ரேஷன் பேக்கு சூடாக இருக்குது, அவ்வளோ இதாக இருக்குது. லைன் நிக்க சரி ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் பேக்கப் வைக்கலாம் தான் அங்கோட பேக்கப் வைக்கலாம். அதுதான் எங்களோட பேக் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் வெறும் என்னோடய டேங்க் பேக் அது வண்டி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போதைக்கு. பாட்டு கேட்கணும்னு தோணுது, ஆனால் பாட்டு கேட்டால் தூக்கம் வருது, என்ன பண்ணுறது? சரி தொலை கம்மி பண்ணுறேன். டக்க டக்க டக்கத்தான் அந்த தொலை காய்ஸ். ஏன்னா நல்ல வியூ கிடச்சதுன்னா வீடியோ அப்படியே பேசலாம், கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிங் வந்துருக்கு, ஒரு நல்ல வியூ ஒன்று வருது. கியர் டவுன் போ. எப்பவுமே பாருங்க வேற மாதிரி இல்லை, வியூலாம் வேற மாதிரி. வாவ் 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 வாவ். விழுந்தா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் களி. வண்டி என்னை விட வைக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு 4 நாளைக்கு இது நம்ம வண்டி மாதிரி. இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை, நீங்கள் இந்த மலையை தான் பார்த்துட்ருக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணோம், லன்ச் இல்லை டீ குடிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 அந்த மாதிரி ஆகுது. இப்போ இங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணோம். இன்னும் ஒரு 1 hour. வியூ பாருங்கள் வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் மேலே போக போக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பைக்கில் மோட்டர் லாக்கிங் பண்ண மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. வெயில் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதுவும் இல்லை, ராயல்என்ஃபீல்ட் ஜாக்கெட் வேறியா சுத்தம் காற்று கூட உள்ள போல. காற்று உள்ள போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் அதை யோசிக்கிறேன் காற்று உள்ள போகிறதுக்கு என்ன பண்ணுறது. என் மூஞ்சி காட்டும் இல்லை.
வெயில் ரொம்ப கிளியர் அடிக்குது. பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிற்குது. இங்கே சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல மீன் டீ குடிச்சிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நியூ தேரி கிளம்புறோம். ஸோ இடம் பேர் தெரியல நல்லா, அது பேர் வந்து நியூ தேரி. பாருங்க வியூ வேற மாதிரி இருக்கு. பண்ணுறது சரி ஓகே ப்ரோ, நான் போய் வண்டி எடுக்கிறேன். ஸோ காய்ஸ் நான் போய் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேடு கிடச்சினே திருப்பி ஆன் பண்ணுறேன். வெயில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஓகேவா, நம்ம அங்கேருந்து மேலே வந்திருக்கோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, சும்மா ஒரு ஏற்காடு ஊட்டி மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு போகிற இடம் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நாளைக்கு போகிறது பாருங்களேன். மேலே ரெண்டு மவுண்டன் பின்னாடி மவுண்டன் தெரியுதா உங்களுக்கு? குதிரைங்க, ஹார்ஸ், ஹார்ஸா டாங்கியா? அது வர வர எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இப்போ எங்கே வந்திருக்கோம்? டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்தோம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எப்படி வரும்லாம் தெரில காய்ஸ். நான் உடனே கண்ணா பண்ணால் நிறைய மோட்டோ வ்ளாகிங் பண்ணிருக்கேன், நிறைய எடிட்டிங் அது இது நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். அப்படினாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டு கிளம்புறோம் நியூ தேரிக்கு. இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக கூலிங் தெரியுது ஈவினிங் அதனால. இப்போ ஒரு 5:00 இருக்கும். இந்த வண்டியில் செட்டிங்ஸே மறமாட்டு. ஃபோன் இருக்கா? இருக்கு.
வந்தவர்களுக்கு வியூ ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும். உங்களுக்கும் போர் அடிக்கும் ஆக்சுவலி, பார்க்க பார்க்க ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ பச்சை பசன் இருக்குங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லாக பார்த்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பச்சை பசன் இருக்கும். ஐயோ யார் சூப்பராக இருக்குங்க. என்னதான் காலையில் காலேருந்து ஐயோ காலையில் மத்தியானம் வரைக்கும் என்னதான் வெயில் அடித்தாலும் இப்போ நல்லா இருக்கு. வேற லெவல் மேலே பாருங்க. ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் அவங்க கோல்டன் அவர் வேற மாதிரி இருக்குங்க. அதை வந்து நினச்சே அந்த மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், கட் பண்ணிக்கிறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா அடித்த காற்றுல பார்த்தீங்கன்னா மைக் ஒயர் லைட்டாக பிடுங்கிக்கிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டும் ஃபுல் ஆகிடுச்சு. ஷார்ட் ஷார்ட் ஃபுட்டேஜ் ஒண்டி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு ஃபுட்டேஜ் தான் போட்டுட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ தேரி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நான் எங்கே ஸ்டே பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். ஸ்டே டியூன்ட் இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு என்ன போச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ